சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள சதுப்பு நிலத்தில் தேங்கியிருந்த நீர் மாசடைந்து இளஞ்சிவப்பு நிலத்திற்கு மாறியுள்ளது. பல்லாவரம் ரேடியல் சாலை பெருங்குடி சதுப்பு நிலப்பகுதியில் தேங்கியிருக்கும் நீரை பறவைகள் அருந்துகின்றன. அந்த நீர் மாசடைந்து இளஞ்சிவப்பு நிலத்தில் மாறி காட்சியளிக்கிறது. பல ஆண்டுகளாக அங்கு குப்பை கொட்டப்படுவதும் இரவு நேரங்களில் லாரிகளில் ரசாயன கழிவு நீர் கொண்டு வந்து அங்கு விடுவதும் தான் இதற்கு காரணம் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அங்கு சுற்றுச்சூழல் மோசமடைந்திருக்கும் நிலையில் நிலத்தடி நீரும் பாதிப்படைந்திருப்பதாக அந்த பகுதியினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கிணற்று நீரும் இதே போன்ற நிறத்தில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். குப்பை கொட்டும் பிரச்சனை வந்ததற்கு பிறகு நிலத்தடி நீர் முற்றிலுமாக பாழ்பட்டு அதை குடிப்பதற்கு கூட உகந்ததாக இல்லாமல் மிகவும் தேவையற்ற நீராக மாசுபடிந்து காணப்படுகிறது. இதனால என்னாச்சுன்னா பின்பாக்கமாக கொட்டுற குப்பை எல்லா குப்பையும் கீழே மக்கி கீழே போயிட்டு கீழே ஊடுற தண்ணி எல்லா தண்ணியுமே வந்து சிவப்பம் மாறிட்டு இருக்கு. அதே போல இந்த பள்ளிக்காரன்லேருந்து வர தண்ணி எல்லா தண்ணி இங்கே தேங்கிறதுனால குப்பையும் இது சேர்ந்து இந்த தண்ணி போட்டால் மாறிட்டு இருக்கு. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா நிலத்தடி தண்ணி சுத்தம் பாதிக்கப்பட்ட மாடல் இல்லாமல் கிணத்தண்ணி சுத்தம் யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அங்கு குப்பையை கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி பல ஆண்டுகளாக அந்த பகுதியினர் போராடி வருகின்றனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் வழக்கம் போல குப்பை கொட்டுவது தொடர்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.